அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டேங்க இலங்கையில். ரெண்டாவது நாளாக ஊரடங்கு வந்து தொடர்ந்துட்டுருக்காங்க. இந்த ஊரடங்கில் நானும் மாட்டிக்கிட்டேன். இந்தியாவுடைய ஹை கமிஷன் இந்தியா விசா சர்வீஸுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் ஓப்பன் பண்ணலை. ப்ராப்பராக ரெஸ்பான்ஸே கிடையாதுங்க. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுத்து சொல்லலாம், அது ஃபோனும் எடுக்கிறது கிடையாது. சரி, ஓகே, ரைட்டு. அங்கே வந்தவங்களுக்காவது ஏதாவது ஒரு ப்ராப்பராக ஒரு ஆன்சர் கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாதுங்க. ஏன்னா அந்த பில்டிங்க்கு முன்னாடி ஏதாவது ஒரு போஸ்டர் மாதிரி அடிச்சு ஓட்டலாம், ஏதாவது இண்டிகேஷன் கொடுக்கலாம் மக்களுக்கு, இன்றைக்கி கிடையாது, நாலு நாளைக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க. நிறைய நேஷனாலிட்டிக்காரங்க விசா கிடைக்காம வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க. ஏன்னா எல்லா ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு பாஸ்போர்ட் வாங்குறவங்களும் சரி, இல்லை அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க வந்தவங்களும் சரி, யாருக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும், ஏன்னா நாங்கள் போகும்போது இந்த வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டு வந்தேன். அதே போல் அந்த ரெண்டு பஸ் அடித்து உடைச்சிருக்காங்க, அங்கேயும் போய் பார்த்தேன். இப்போ பயங்கரமாக அடித்து உடைச்சிருக்காங்க. இலங்கை நாட்டு மக்களுக்காக துவா செய்யுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரதமர் ராஜினாமா பண்ணிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய கோரிக்கை ஜனாதிபதியை வந்து ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க. இலங்கை பற்றி எரிகிறது அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ அவங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுடானிஸ் ரீப்ளேஸ் ஏஷியன் ஒர்க்கர்ஸ் இன் குவைத். இப்போ வந்து ஏஷியன் ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸாக குவைத்தில் இருக்காங்க. இவங்கள ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி, அதாவது நிறைய பேர் இப்போ சுடானியர்கள் வந்து இப்போ குவைத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸாக, குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிரைவர் வேலைக்கு. அடுத்தது அவங்க பார்ப்போம், ஒரு சவுதி ரெண்டு பிதுன் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அந்த மூணு பேர்கிட்டருந்து, அதாவது சவுதி அந்த பிதுன் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கேப்சூல்கள், 7 கிலோகிராம் லைரிகா என்ற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது ஒரு பார்ப்போம், ஒரு பார்க்கிங் லாட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர், அந்த பார்க்கிங் பிளேஸில் வந்து ஒரு டெட் பாடி பார்த்தீங்கன்னா ஒரு அழுகிய நிலையில் கிடச்சிருக்கு. அந்த டெட் பாடியை இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்து அபு ஹலீஃபாவில் எகிப்தியர் 2வது ஃப்ளோர்லேருந்து விழுந்து இறந்துட்டாருங்க. அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்லேருந்து விழுந்துட்டார். இது சம்மந்தமான விசாரணை நடந்துட்டு வருது. அடுத்தது போல் பார்ப்போம், குவைத்தில் உங்களுக்கே நல்லா தெரியும் மண்ணுக்காத்து பயங்கரமாக அடிக்கும். ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா குவைத்தில் வருஷத்துக்கு 4 மாதம் மண்ணுக்காத்து அடிக்குதான். இந்த மண்ணுக்காத்தால் குவைத்துக்கு 190 மில்லியன் தினார் நஷ்டம். அதாவது பார்த்தீங்கன்னா மக்களாலும் அப்புறம் வந்து விலங்குகள் பிளான்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி சொல்லியிருக்காங்க. 190 மில்லியன் தினார் இந்த மண்ணுக்காத்தால் வந்து நஷ்டம் அடைகிறது குவைத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இலங்கை நாட்டு மக்களுக்கு அதுவாக செய்யுங்க, ஏன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குங்க. ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லா 250 ரூபா கிட்ட வந்துடுச்சு. அதே போல் ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 1231 ரூபா. பயங்கரமாக போயிட்டுருக்கு, இலங்கை பணத்துக்கு மதிப்பே இல்லை அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.